சமவெளி அப்படின்னு இருக்கு.
சோ சிண்ட்ரோம்ங்கறது நமக்கு நிறைய தெரிஞ்சாச்சா ஒரு மொத்த டீடைல்ஸ் நம்ம பார்த்தாச்சு சமவெளி அப்படினா என்ன அப்படினா ஒரு ஆட்சங்கரையோட அருகாமையில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள் இல்லையா சோ வீராமைகள் வீராமை பயன்படுத்திருக்கலாம் அவங்க வீடுகள் கட்டி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் சோ இதுதான் சமவெளி பகுதிகள் சொல்லி சொல்றாங்க அடுத்து நாகரிகம் இந்த நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம பழைய நாகரிகம் படிச்சிருப்போம் உலக வரலாறுல மெசபடோமியா சுமேரியன் அசிரியன் அந்த மாதிரி நாகரிகம் எல்லாம் படிச்சிருப்போம் இதுல நம்ம இந்தியாவில பார்த்தோம்னா சிந்து நதி நாகரிகம் ரொம்ப முக்கியம் இந்த நாகரிகம்ன்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நாகரிகம்ன்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா சரி லத்தீன் மொழியில நாகரிகம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிவிஸ் அப்படின்னு சொல்றாங்க சிவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவிஸ்க்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டோம்னா நகரம் அப்படிங்கிற பொருள் சொல்றாங்க சோ நாகரிகம்ன்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது அந்த லத்தீன் மொழியில நாகரிகத்தை என்ன சொல்லுவாங்க சிவிஸ் சொல்லுவாங்க அந்த சிவிஸ்க்கு என்ன பொருள்னு கேட்டா நகரம்னு சொல்றாங்க சரிங்களா நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் அந்த டாபிக்ல இருந்தே இத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி சிந்து சமவெளி நாகரிகத்துடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம இப்ப பார்க்கலாம் சரிங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை எங்கெல்லாம் படிக்கலாம் நம்மளோட பாட புத்தகத்துல எங்கெல்லாம் படிக்கலாம்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் 6வதுல அடுத்து 9வது வகுப்புல அடுத்து 11வது வரலாறுலையும் 11th எத்திக்ஸ் ஒரு புக் இருக்கு இல்லையா சோ அந்த புக்ஸ்ல எல்லாமே நாம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி படிச்சிருக்கோம் சரிங்களா சரி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் சரி எப்படிலாம் நம்ம பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன அகழ்வாராய்ச்சிகள் என்னென்ன எக்ஸ்கவேஷன் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அந்த படிநிலைகளை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதுல 1826 ஹரப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா இந்த ஹரப்பாவிற்கு முதல் முதலில் பதிலை பெற்றவர் யாரு பார்த்தோம்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் தான் சரிங்களா எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1826 ஹரப்பாவுக்கு முதல் முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் சரிங்களா சரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹரப்பாவை பத்தி இவர் அவருடைய நூல்ல சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சார்லஸ் மேசன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு படை வீரரா இருந்திருக்காரு பிளஸ் ஆய்வாளராகவும் இருந்திருக்காரு ஓகேவா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1831 ஹம்ப்ரி அப்படிங்கிறது ஒரு பகுதி சரிங்களா எந்த பகுதி அப்படின்னு கேட்டா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடர்புடைய ஒரு பகுதி இந்த பகுதிக்கு வருகை தந்தவர் யார் அப்படின்னா ஒரு ஆய்வாளரான அலெக்சாண்டர் வேர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்காரு சோ நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு டைம்லயும் யார் அரப்பா பத்தின விஷயங்கள் நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அடுத்து எப்பெல்லாம் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற ஒருத்தர் நில அறவையாளர் அவர் எப்பெல்லாம் அரப்பாவிற்கு வருகை தந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1853 அடுத்து 1856 1875 இந்த
Ah,
பொருள் என்ன அப்படின்னா, முதல்
இப்போ ரீசன்ட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த தலை வெடிப்புகள்ல சில தானியங்கள் கிடைச்சிருக்கு, சில அகழ்வாராய்ச்சி போட்டு சில தானியங்கள் கிடைச்சிருக்கு.
பகுதி 2ல தெளிவா பார்ப்போம் சரிங்களா.